ஹலோ கைஸ் நம்மளோட சப்ஸ்கிரைப் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் எத்தனை எல்சே பீடு இருக்குது எத்தனை எல்சே பீடு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ராசி எல்லாத்தையும் நிறைவேற்றுற மாதிரி இந்த எல்சே பீடு நம்மளோட கேமில் எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது பெர்முடா மெப்பில் வாங்க பார்ப்போம் பாருங்க. இதான் ஃபெஸ்ட்டு பெர்முடா மெப்பில் உள்ள எல்சே பீடு ஃபெஸ்ட்டுன்னு சொன்னால் நான் வந்து போடுறேன் நான் போடுற வீடியோவில் தான் ஃபெஸ்ட் எடுக்க அதனால தான் ஃபெஸ்ட்டுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எல்சே பீடு கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அவரோட கம்மியை கொடுத்துட்டு அடுத்த எல்சே பீடை பார்க்குறது முன்னுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ லைக்னு கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த எல்சே பீடு இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் நான் கடைசியாக கேட்பேன் எத்தனை மொத்தம் எத்தனை எல்சேப் இருக்குதோ நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க. பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் நான் தானே வீடியோ போகிறேன். நீங்கள் கடைசி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாக்கல மட்டும்தான் விளங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எண்ணிக்கொண்டு போங்க எத்தனை எல்சேப்டு மொத்தமாக நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எத்தனை எல்சேப் நான் காட்டிக்கொண்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது எல்சேப்டு எதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கானான்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்போம் ஆறாருக்கு எத்தனை எல்சேப்டுங்கன்னு சொல்லி பார்த்துக்கொள்வீங்க. பாப்போம் ஆறாருக்கு தெரிஞ்சிருக்குண்டு. பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து எண்ணிக்கொண்டே வாங்க எத்தனை எல்சேப்டுன்னு சொல்லி நான் தான் அந்த கவுண்ட் பண்ணவே இல்லை. நான் என்ன வேலை எத்தனை எல்சேப்டுன்னு சொல்லி மலை மட்டும் உங்களுக்கு மட்டும் காட்டிக்கொண்டே இருக்கேன். எத்தனை எல்சேப்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் கிடையாது சொல்லுங்கள். பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ கிரகித்தெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ஃபுல்லாகவே பார்த்து கொண்டு வராங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஸ்கிப் பண்ணுறாங்களேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பார்த்துக்கிட்டு ஸ்கிப் பண்ண நான் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விளாங்க அதனால தான் சொல்லி கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது எத்தனை எல்சேப் போகுதுன்ற எனக்கு தெரியல சத்தியமாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணால் தான் ஒன்று கடைசி எத்தனை எல்சேப் இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்துக்கிட்டுனா இப்படி எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துருக்கு. ஜிப்லைன் எத்தனை இருக்குது லோ என்ன அந்த வெண்டிங் மிஷின் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா நானும் எழுந்தால வீடியோ போட்டுக்கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே தேடி கண்டுபிடிச்சி அவர் வீடியோவை மேக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஜிப்லைன்லேருந்து எல்லாமே நம்ம போட்டுக்கொண்டு நான் வரேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணார் பாருங்கள் அது வேறு லெவல் கமெண்ட் அதை சொல்லணும். அப்படி என்னடா கமெண்ட் பண்ணார்னு நான் கேட்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சாக்கை என்னடா இப்படி ஒரு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டிருக்காரு போடுவோமா போட வேணாமான்னு எனக்குன்னா மண்டை குழப்பமாக வேறு இருக்குது. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணேன் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் பாருங்கள் வந்திருக்க டவுட்டை பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் உள்ள மரம் எத்தனை மரம் இருக்குன்னு சொல்லி எண்ணி போட சொல்கிறாருங்க. ஏன் ப்ரோ நீங்கள் கொல்ல பார்க்குறீங்களா ப்ரோ? பார்த்தீங்கன்னா எத்தனை மரம் இருக்குன்னு இது ஒரு வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நான்டா படாத பாடுபட்டு இந்த மரம் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு சொல்லி எப்படிறான மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாவம். யாராச்சும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எத்தனை மரம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். பார்த்தீங்கன்னா என்னால் முடியாதுப்பா அப்படி மரம்லாம் கண்டுபிடிக்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரெண்டு மூணு மெக் போயிட்டு நானே மறந்து போயிடுறேன் எந்த மரம் நான் கடைசியாக பார்த்தேன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா அப்படி மரம் கண்டுபிடிக்கிறேன்னா இப்படி ஒரு 100 மெக் தான் போய் ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்படி வீடு கண்டுபிடிக்கிறது நான் இப்படி ஒரு 5-6 மெக் கிட்ட போய் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 5-6 மெயில் கூட மெக் தான் போய் கண்டுபிடிச்சேன். இப்போ எத்தனை அது ஒரு வீடு போகுதுன்னு சொல்லி மரக்காலம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் மரக்காலம் எண்ணி எண்ணி வந்து கொண்டே இருங்க நான் என்ற கதையை கணக்கெடுத்துட்டு நீங்கள் மறந்துடுறாங்க எத்தனை அது வீடு போகுதுன்னு சொல்லி மரக்காலம் கடைசியாக கமெண்ட் பண்ண பாருங்கள். பார்த்துக்கிட்டு நான் எத்தனை அது வீடு போகுதுன்னு எனக்கு நான் தெரியவேல பார்த்துக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இப்படி அலட்டி கொண்டிருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க எத்தனை வீடு போகுதுன்னு எனக்குனா சத்தியமாக தெரியவில்லை. நீங்கள் அடுத்த என்ன வச்சு ஒன்று கண்டுபிடிச்சி போகணும்னு சொல்லி மரக்காலம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு இந்த மரம் கண்டுபிடிச்சி போடு அப்படி ஏதாச்சும் ஒன்று கஷ்டமாக போட்டுறாங்க செல்ல குட்டிகள் ஓரளவு ஈஸியாகவும் இருக்குன்னு ஓரளவு கஷ்டமாக இருக்கும் தேடி கண்டே பிடிக்காத மாதிரி ஒன்றை போட்டுறாங்கடா எங்கள்கிட்ட ராசா குட்டிகள் அப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா பண்ண மாட்டேங்கிறது தெரியும். பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து ஜிப்லைன் கட்டுறாங்களா ஜிப்லைன்லாம் போட்டுக்கொண்டே தான் இருக்கும். பார்த்துக்கிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை வீடு போகுதுன்னு எனக்கு தெரியலையே கடைசியும் தெரியவே இல்லை. பார்த்தீங்கன்னா நான் கவுண்ட் பண்ணவேலை நீங்கள் மனசுக்கு எண்ணிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க கடைசியாக. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் எக்கச்சக்கமான ஹைடிங் பிளேஸ் எல்லாமே போட்டுக்கொண்டு வர நம்ம சேனலில் மறக்காமல் அதை எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்களும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போயிட்டு ஷேர் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் நம்மளோட சேனல் ஃபுல்லாகவே ரெக்கமெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வளர பாவம். நீங்கள் மறக்காமல் இந்தியாவிலேருந்து ஆட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமலில் கேஷ்டேக் போட்டு ஐ எம் இந்தியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. பாப்போம் ஆறாறு இந்தியாவிலேருந்து பார்க்குன்னு சொல்லி இதான் நமக்கு லாஸ்ட்டாக போகுது 17th வீடு. பார்த்தீங்கன்னா 14 வீடு தான் இருக்கு போல லாஸ்ட் நம்மளோட பெர்முடா மெப்பில் இந்த எல்சே போய்ட்டு 17 வீடு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சி போட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் நான் ஒன்றாச்சும் ஏதாவது ரெண்டாச்சும் மிஸ் பண்ணி போட்டுருந்தோம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. நீங்கள் இந்த வீடு போடல ப்ரோ அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இன்னொன்று கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி போட்டு இந்த வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சியாக பாருங்க. பை பை.